செயல்பாடுகளினால் மற்றவருக்கு கிடைக்க வேண்டிய நீதி மறுக்கப்படுகின்ற அதை சொல்வார்கள். நீதி மறுக்கப்படுகின்ற விடுதலை நமக்கு தேவையில்லை. நீதி மறுக்கப்படுகின்ற சமாதானம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லப்படுகின்றது. எங்களுடைய நாட்டில் எங்களுடைய சமூகங்களில் நாங்கள் வாழ்கின்ற நிலைகளில் இன்று நீதியை பின்பற்றுவோர் குறைந்து குறைந்து போடுகிறார். ஆனால் புனித யோசிப்பு நீதிமானால் புனித யோசிப்புவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி அவர் நீதியோடு நடந்தார். எப்படி அவர் நீதியை எப்படி கடைபிடித்தார்? அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டதிலே நீதி, ஆண்டவர் இயேசுவை வளர்த்தெடுப்பதிலே நீதி, இறைவனுடைய வார்த்தையை கேட்பதிலே நீதி, தம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு நேர்ந்தளிப்பதிலே நீதி, தன்னுடைய வாழ்வு முழுவதையும் ஒரு நீதியின் இயற்கையாக அவர் மாற்றிக்கொண்டார். ஆகவே இந்த புனித நாளிலே அருங்கெரும் காவலருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற உங்கள் எல்லோருக்கும் இந்த புனித கடைபிடித்த மேலான பண்புகளாகிய கனிவு, இரக்கம், தூய்மை, மௌனம், நீதி, பொறுப்பு, சகோதரத்துவம், இறை திருமணத்திற்கு அர்ப்பணித்தல், பயந்து பேசுதல் போன்ற புண்ணியங்களெல்லாம் உங்களுடைய வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கையின் மதிப்பீடுகளாக உங்கள் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் சமூகத்திலும் பின்பற்றப்பட வேண்டிய மேலோங்கிய ஆசிரியர்களாக மாற தொடரும் உன்னதமான கல்வாரின் பணியிலே ஒருவர் ஒருவருக்காக செல்வோம். ஆண்டவர் இயேசு உங்களை எல்லோரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. மனித பண்புகளை வச்சு போய் மனித நிறை சாயல் இழந்து கொண்டிருக்கும்
கால பகுதியிலே பிள்ளை சூசிய பிறகு அம்பருந்து பேசவும் இறை மனித விழுமியங்களை உமதாக்கிக் கொள்ளவர். குறிப்பாக இந்த நாளிலே பல்வேறு தவைகளோடு கூடியிருக்கிறவர்களுக்காக அவர் ஆண்டவர்களுக்கு வலிமையோடு கருத்து பேச வேண்டும் என்று உழைத்தவர்களை பத்தியோடு எடுத்து சொல்லி நன்றாகும். நல்லாயினி
பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வு என்னுடைய தொழில்துறைகளுக்காகவும் தனிப்பட்ட பொதுத்துறைகளை இந்த நேரத்தில் இணைத்து ஆண்டவருடைய ஆசிரியருக்காக நன்றாக வல்லமை நூற்றி அறிவா சூசிய பிரியங்களுக்கு முன்மாதிரியாக தந்து இறை திருவிழத்துக்கு கீழ்ப்படைந்து வாழ அழைத்திருக்கிறேன். நன்றி கூறி உடைய நாமத்தை போற்றி புகழ்கிறோம். அவருடைய திருவிழாங்களே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது அவராக மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவரிடத்திலே காணப்பட்ட ஆழமான பொறுமையும் அமைதியும் எங்களிடத்திலே உருவாகும். உங்களுடைய குடும்பங்கள் நற்பண்புகளிலே வளர பக்தியிலே நமக்கு அறிவுரிய வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது நம்பிக்கையோடு மூலம் எடுத்து கூறிய துறைகளுக்கு கனிவோடு சிறை சாய்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மையை நன்றாகின்றோம். Bye.
நாங்கள் வந்து வந்து சேர்ந்து அவர்களோடு வந்து வாட்சியால் என்றும்
மலைமுறை வடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
Ido ulagatin paavangalai pokkirundhavar sumariyin virundikku alaikkappettor varvettor. Aandavare thevaiyin ulagathirundhavar naan thaguthiyathavan aanal uvaathamettum sollum en aanma nalamadaiyum. Thank you.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஜோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பிடத்தின் திருவுணவால் நிறைவு செய்கொள்ளீர். முடிவில்லா உமது துணையா இக்குடும்பத்தை பாதுகாத்து உம்மருள் கொடைகள் அதனிடம் நிறைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பு ஆசீர்வாதமாக சொல்லுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருச்சுருவாசிரியர் உள்ளார்.
கூச்சியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டார் அவன்தான் இறைவன். முதலில் அந்த அன்பான இறைவனுக்கு நம் நன்றியை கூறிக்கொண்டு வளங்குளம் சூசேகர் ஆலய வருடாந்த திருவிழாவில் நவநாள் திருப்பலியில் முதல் 3 நாட்களையும் நடாத்தி எமக்காக சந்தித்த அருட்தந்தை ஸ்டனி அண்ணன் கோயம்பை அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகள். மேலுமாக நவநாள் திருப்பலியில் அடுத்த 2 நாள் மற்றும் திருவிழா திருப்பலி தனது சுபத்தையும் மறைமுறைகளையும் வழங்கிய அருட்தந்தை கோல் நட்சத்திரம் கோயம்பை அவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். நற்கருளை பெருவிழாவை தமது மறைமுறைகளாலும் சிவங்களாலும் அலங்கரித்த அருட்தந்தை கிருபாகரன் மற்றும் அருட்தந்தை கோல் நட்சத்திரம் கோயம்பை மேலும் எமது பெரிய கோவில் பாங்கின் அருட்தந்தை மௌரிஸ் அவர்களுக்கும் உளங்கழிந்த நன்றிகள். இன்று எமது திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக சந்தித்த அருட்தந்தை கோல் நட்சத்திரம் அடிகளாருக்கும் அருட்தந்தை நரேஷ் மற்றும் அருட்தந்தை மயூரன் அவர்களுக்கும் எமது பங்கு மக்கள் சார்பாக எமது அன்பான நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர்களுக்கு எமது பாதுகாவலின் சார்பிலும் எமது பங்கு மக்கள் சார்பிலும் எமது உளமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமுறை கூறிக்கொள்கிறேன். உலகினை வெல்ல 2 கைகள் போதும். 1 முகத்தின் புன்னகை, 2 தன்னம்பிக்கை. எமது பாசத்துக்குரிய பங்கு தந்தை தமது அயராத முயற்சியால் இந்த திருவிழா சிறப்பாக அமைய அன்னுப்பகலமாக எமக்கு துணைவிப்பவர். அந்த வகையில் எமது பங்கு தந்தை ஜெரோ சிவநாயகம் அவர்களுக்கு எமது ஒவ்வொரு பங்கு மக்கள் சார்பிலும் இதயபூர்வமான நன்றிகள். எமது அழைப்பினை ஏற்று நற்கருணை திருவிழாவிலும் திருவிழா திருப்பயிலும் எம்மோடு இணைந்து எமக்காக சந்தித்த திருப்பணிகளில் பங்கு பெற்றிய அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் குறுமடமானவர்கள் எல்லோருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் நவநாள் வழிபாடுகளையும் நற்கருணை திருவிழாவிலையும் இன்றைய நாள் திருவிழா திருப்பலியையும் தமது அர்ப்பணிப்புடன் சிறப்பித்த எமது பங்கு மறைபாடசாலை மாணவர்கள், இளையோர், அன்னையர், தந்தையர், பொது நிலையினர் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றிகள். அனைத்து வழிபாட்டு ஒழுங்குகளையும் ஒழுங்குபடுத்தி நிறைவுபடுத்தி வழிபாட்டு குழுவினருக்கும் மறையாசிரியர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆலய அலங்கரிப்பில் தமது அளப்பரிய ஒத்துழைப்பை வழங்கியவர்களுக்கு எமது நிர்வாகத்தின் சார்பாக உளங்கழிந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். ஆலய புழத்தினை பூக்களால் அலங்கரித்து தமது ஒத்துழைப்பை வழங்கி வருகின்ற அன்பு உள்ளங்களுக்கு எமது சிறப்பான நன்றிகள். மேலுமாக எமது திருப்பண்ண காப்பாளர் திரு ஜீவா அவர்களுக்கு விசேட விதமாக நன்றிகள். அத்துடன் நற்கருணை பெருவிழாவிற்கான நற்கருணை குடையினை ஆலயத்துக்காக வழங்கியமைக்காக அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நன்றிகள். இன்னுமாக எமது திருப்பணிகளை தங்கள் பாடலினால் சிறப்பிக்கும் எமது பாடகர் குழாவின் பொறுப்பாளர் மற்றும் உறுப்பினர்கள் விசேட விதமாக ஹோகன் வாசிப்பாளர் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். பீடப்பணியாளர்களுக்கு பொறுப்பாக நின்று தனது அர்ப்பணிப்பை வழங்கியவருக்கும் மற்றும் எமது பீடப்பணியாளர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றிகள். எமது ஆலயத்தினை சுத்திகரிப்பதற்காகவும் சிரமதான பணிகளின் போதும் எம்மோடு தமது கரங்களை இணைத்துக் கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு மேலுமாக சிறப்பான நன்றிகள். திருவிழா காலங்களில் ஆலய சுத்திகரிப்பு, ஆலய வர்ணம் தீட்டுதல், தேநீர் தயாரித்தல் மற்றும் கொடிமரம் கொடி கம்பங்களை நாட்டவும் பழமையாக இரவு பகலும் பாராத ஒத்துழைப்பை வழங்கும் அன்புள்ளங்களுக்கு எமது நன்றிகள். வருடா வருடம் ஒலி அமைப்புகளை வழங்கி எமது திருவிழா காலங்களை சிறப்பிக்கின்ற திரு குருணோ மற்றும் அவரது சகோதரர் அவர்களுக்கு எமது நன்றிகள். ஆலய முகப்பினை அலங்கார வெடிப்புகளால் அழகாக்கிய அன்புள்ளங்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகள். இவர்கள் எந்நேரமானாலும் எமது அழைப்பினை ஏற்று உடனே வந்து நமக்காக உதவும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் அவர்களுக்கு மீண்டுமாக நன்றிகள். விசேட விதமாக வருடா வருடம் எமது ஆலய திருவிழாவிற்காக தமது பங்களிப்பினை பணமாகவும் பொருளாகவும் எமக்கு வழங்குகின்ற எமது பாசத்துக்குரிய பாசையும் மக்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். இம்முறையும் எமது திருவிழாவினை சிறப்பிக்க
நமக்கு திருவிழா படத்திலையும் தாய் தாவைப்பு படத்திலையும் வழங்கிய அவரது உள்ள அன்பை காட்டிய அவரது பங்கு மக்கள் எல்லோருக்கும் அன்பான நன்றிகள். மேலுமாக அவரது திருவிழாவின் சிறப்பு அதிகரிக்க வருடாவர்களும் பெருந்தொகை பணத்திலே வழங்கி உதவும் அவரது அன்பான சந்திரா என்ற குடும்பத்திற்கும் அவர் உளவார்ந்த நன்றிகள். திருவிழாவிற்காக ஒலிபெருக்கி கட்டுவதற்கு அனுமதி அளித்த யாழ் போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அவரது நன்றிகள். இறுதியாக யாருக்காவது நன்றி கூற வளர்ந்திருந்தால் உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகள். பாதுகாவலராக புரிந்த வளர்நாளின் அருளும் ஆசியும் உங்களோடு இருப்பதாக உங்கள் அனைவருக்கும் அவரது பங்கு தந்தை மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் சார்பாகவும் அவரது பங்கு மக்கள் சார்பாகவும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மரியலை பேராலை உதவி பார்த்த தந்தை நரேசன்